அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 26 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே சீமானை கண்டு பயந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை உருவாகும் அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணல சொல்லியிருக்காரு. இது குறித்த முடிவில் பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். தமிழ்நாட்டு அளவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜோதிடர் பாபு. இதற்கு முதல் முக்கிய காரணமே இவர் ஒரு வகையான செய்கையை காட்டி ஜோதிடம் சொல்ற காரணத்தினாலதான். இந்த மாதிரி வித்தியாசமாக சொல்ற ஜோதிடர்கள் ரொம்பவே பிரபலமாக தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லாத நிலையில ஜோதிடர் பாபு அவர்களிடம் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, இவர் சீமானை குறித்து சொல்லியே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல 1% வாக்கு, அதன் பிறகு 5, அதன் பிறகு 7 அப்படின்னு சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை ரவீந்திரன் துரைசாமிக்கு பிறகு ரொம்பவே சரியாக கணித்த நபராக ஜோதிடர் பாபு அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு. இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானுடைய கிரகங்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு, இனிமே அவருடைய வளர்ச்சி பாதையை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு, தமிழ்நாட்டு அரசியல்ல விஜயலட்சுமி வழக்குக்கு பிறகு ஒரு பெரிய மாறுதலை சீமான் அவர்கள் சந்திக்க போறாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக இந்த மாதிரி இந்த எல்லா கஷ்ட காலத்தையுமே தாண்டி தற்போது சீமான் அவர்களுடைய கிரகங்கள் அப்படின்றது அவருக்கு இனிமே சாதகமாக செயல்பட போகுது அப்படின்னு வரக்கூடிய தேர்தலையே அது மிகப்பெரிய அளவில் காட்டும் அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காரு. நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே ஜோதிடத்து மேல அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் பாபுவை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த விஷயமும் நடந்துருச்சு அப்படின்னா நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்களுக்கு காணிக்கையாக எவ்வளவு வேணாலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ஜோதிடர் பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரக்கூடிய 26 தேர்தலில் சீமான் அவர்கள் எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கு 70% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. முக்கியமாக ஜோதிடத்து மேல நம்பிக்கை இருக்கவங்க பாத்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு பெரியதளவில் நம்பிக்கையோட இருக்காங்க. மேலும் ஜோதிடர் பாபு சொல்லியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.